ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னா, கிறிஸ்மஸ்க்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் வந்து ஹோம்மேடாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இல்லை, நிறையவே பண்ணியிருக்காங்க. ஒரு 22 ஃபேமிலிஸ் கிட்ட கொடுக்கணும்னு ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஸ்நாக்ஸ்லேயும் ஒரு குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் அவங்க பண்ணலை, கேக் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி கூட பண்ணியிருக்காங்க, சிக்கன் 65 கூட. அதுவும் நான் வீடியோவில் காமிக்கிறேன். நேம் எல்லாம் சொல்லிடாத சொன்னாங்க, ஆனால் வந்து எனக்கு சொல்லாமல் இருக்க முடியலை. ஏன்னா இவ்வளோ ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு இவங்களை சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ ஸ்நாக்ஸும் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பண்ணது குயின் அக்கா, அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ணாங்க. குவைத்தில் நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் மோஸ்ட்டாக அவங்கள தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்கும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட்டு நான் காமிக்கிறது அச்சு முறுக்கு. இதோட நேம் கரெக்டாக எனக்கு தெரியலை, ஆனால் இது மைதா மாவில் சால்ட்டு போட்டு பண்ண ஸ்நாக்ஸ்னு சொன்னாங்க. சுத்து முறுக்கு பண்ணியிருக்காங்க. அப்புறம் பால் பன் பண்ணியிருக்காங்க. இதுவும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்கள் பண்ணதுலேயே ரொம்ப பிடிச்சதுன்னா எனக்கு இந்த பால் பன் தான் ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறம் இது என்ன பார்த்தீங்கன்னா, முந்திரி கொத்து. அப்புறம் அதிரசம். அதிரசம் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது என்ன பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 பண்ணுறதுக்காக மசாலா எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ட்வெண்ட்டி 22 ஃபேமிலிஸ்க்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இதில் ப்ளம் கேக்கும் சேர்த்து வச்சுருக்கு. ப்ளம் கேக்கும் அந்த அக்கா தான் பண்ணாங்க. அப்புறம் இது என்ன பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த மட்டன் பிரியாணி பண்ணது அந்த அண்ணா தான். டேஸ்டெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. பிரியாணி அவ்வளோ நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இந்த அண்ணா 22 ஃபேமிலிஸ்க்கு பிரியாணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சாச்சு. இனி பிரியாணி ரெடி பண்ண அப்புறம் எல்லாம் சேர்த்து பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். பாருங்கள், இப்போ பிரியாணி ரெடி ஆகியாச்சு. பிரியாணி ரெடி பண்ணிட்டு பேக் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.